हलो फ्रेंड्स, वेलकम टू सुजा विजय समेल। इन्नैक्कु नाम पार्क्क पोरदु ओरु करी कुळम्बुंगा, मटन कुळम्बु पार्क्क पोरोम। इदु रोम्ब टेस्टा इरुक्कुम, एल्लारुम ट्रै पण्णि पारुंगा। ओरु वानल्ल नाम मोदल्ल एण्णै विट्टुक्कलाम। इदुक्कु तालिप्पलाम एदुम किडैयादुंग, नेरडिया पच्चै मिळगाय, वेंगायम், तक्काळि मूणुत्तैयुम் सेर्त्तु नम्ब वदक்கிக்கலாம். நான் இன்னைக்கு கெஸ்ட் வராங்கன்னு சமைச்சிட்டு இருக்கேன். அதான் ஒரு அடுப்பில் மட்டன் பிரியாணி தம்ல இருக்கு, இன்னாண்ட வேற ரெசிபிக்கு மட்டன் வெந்துட்டு இருக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்கு மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் மஞ்சள் தூள் நல்லா நிறைய போட்டு மட்டன்ல இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு உப்பு, நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து வேக வச்சு வச்சிருக்கேன். அதில் மஞ்சள் தூள் நிறைய போட்டதுனால நான் இதில் சேர்க்கல. வெந்த மட்டனை நம்ம இப்போ அதில் விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு தேவைன்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். வெந்ததுக்கப்புறம் தேங்காய், முந்திரி பருப்பு ரெண்டும் அரைச்சி விழுது சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் தண்ணியும் விட்டுக்கலாம். அதில் தேங்காய் விட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம், ஒரு 4-5 நிமிஷம் கொதிச்சா போதும். என்னால் இந்த வீடியோ சரியாக கூட எடுக்க முடியல, ஏன்னா நிறைய ரெசிபி பண்ணிகிட்ருக்கேன், அதனால் எடுக்க முடியல. அடுத்த இதில் சரியாக எடுக்கிறேங்க, சாரி. இந்த சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கொத்தமல்லி தழையும் நம்ம போட்டுக்கலாம். இது பிரியாணிக்கு நல்லாயிருக்குங்க, தொட்டுக்கிறதுக்கு இந்த குருமா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் பிரியாணிக்கு தான் இது சைட் டிஷ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த குருமா அவ்வளோதாங்க, குருமா ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.